நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி முதல் மாநாட்டை அறிவித்திருந்தார். தமிழக மக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் அனைவரும் பெரும் எதிர்பார்ப்புடன் பார்த்துக் கொண்டிருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு தொடங்கி சிறப்பாக நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மாநாட்டு மேடைக்கு ராம்பாக் மூலம் சென்றடைந்தார். தமிழக மக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் அனைவரும் பெரும் எதிர்பார்ப்புடன் பார்த்துக் கொண்டிருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு தொடங்கி சிறப்பாக நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மேடைக்கு வந்தடைந்த பின்னர் சுதந்திர போராட்ட தியாகிகளின் படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் தொடங்கிய மாநாட்டில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் கட்சியின் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். நல்ல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன். சாதி, மதம், பாலினம். நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி முதல் மாநாட்டை அறிவித்தார். தமிழக மக்கள் அரசியல் கட்சியினர் அனைவரிடமும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இந்த மாநாடு இன்று விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள வி சாலையில் நடைபெற்றது. சரியாக 4 மணியளவில் தொடங்கிய இம்மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் விஜய் வருகை தந்து தொண்டர்களுக்கு கையசைத்து ஆரவாரப்படுத்தினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டிற்கு வருகை தந்த கட்சியின் தலைவர் விஜய் ராம்பாக்கில் நடந்து சென்று ரிமோட்டின் மூலம் கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் கொடி ஏற்றப்பட்டவுடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி பாடல் ஒளிபரப்பப்பட்டதை அடுத்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.